எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடடா அருமை சேனலில் பிரெயின் இம்ப்ரூவ்மெண்ட், பிரெயின் பவர் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னா மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, புது புது விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கலாம், நிறைய வகையான இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகலாம். இப்போ கொரோனா டைமில் அது சாத்தியம் இல்லை, இருந்தாலும் முடிந்த வரையில் நம்ம வந்து பழைய விஷயங்களை கூட ஞாபகப்படுத்தலாம், எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறத பற்றி கூட பேசி நம்ம வந்து அதை பற்றி ரீகெயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, நம்ம எல்லார்கிட்டேயும் பழகிறது ரொம்ப சாதுரியமாக பழக வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிபந்தனைகளை யாருக்கும் வைக்க மாட்டாங்க, யார்கிட்ட பழகினாலும் வெள்ளந்தியாக இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது, எல்லார்கிட்டேயும் பழகினாலும் நம்ம அப்சர்வ் பண்ணி பழக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஸோ இதுவும் வந்து அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். இது வந்து அவங்களோட மென்டல் க்ரோத் வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். ப்ளஸ் வந்து முக்கியமான விஷயம், நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும் குழந்தைங்கள. அதிகமாக கஷ்டமாக இருக்கிற விஷயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களை அவங்க யோசித்து அதை வந்து அவங்க பழகும்போது தான் அவங்களுடைய ஏபிலிட்டி, மென்டல் ஏபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரேண்டமாக மெமரைஸ் பண்ணுறதை விட்டுட்டு அவங்க மென்டல் ஃப்ளெக்சிபிலிட்டியை அவங்க இன்க்ரீஸ் பண்ண பழகிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டல் டாஸ்க் நிறையா கொடுக்கணும். ஒரு வேலை செய்துட்ருக்கும் போதே அடுத்த வேலையும் சேர்த்தி கொடுங்க. ஆனால் அது அவங்களுக்கு பேர்டனாக தெரியக்கூடாது, இன்ட்ரெஸ்டோடு அவங்க செய்கிற மாதிரி இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் வந்து கேள்விகள் கேட்கும்போது அவங்க தப்பாக சொல்கிறாங்கன்னு சொல்லி கண்டிக்காதீங்க. ஏன் அந்த பதில் சொல்லியிருக்காங்க, அவங்க பக்கம் உள்ள அந்த நியாயம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த க்வெஸ்சன் டைமில் வந்து அவங்களோட திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணுமே தவிர, அதை ஸ்டிமுலேஷனை வந்து தூண்டணுமே தவிர, உங்களுடைய டாமினன்ஸ் அங்கே இருக்கவே கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். உங்களை சுற்றி அந்த குழந்தையை சுற்றி எப்போவும் சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. நேச்சுரல் லைட்டு கீழே வந்து நீங்கள் குழந்தைங்களை வந்து பழக்கப்படுத்துனீங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஏர் மாலிக்யூல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்து குழந்தைங்க போய் நிற்கிறதும், அங்கே வந்து ஏதாவது ஒரு புது விஷயங்கள் செய்கிறதும், ப்ளஸ் அந்த மலைப்பகுதிகளில் போய் அதாவது இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அங்கிருந்து அவங்க சில விஷயங்கள் கற்றுக்கும் போது அவங்களுக்கு அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லை, அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலும் ரொம்பவே குறையும். குழந்தைங்களுக்கு ஏது ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நினைக்காதீங்க, அவங்களுக்கும் ஏகப்பட்டது இருக்கும். ஸோ அவங்க எப்போல்லாம் டிப்ரெஷன் மோடில் போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் குழந்தைங்கள் வந்து சில குழந்தைங்க கான்ஸ்டிபேஷன் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதையும் நீங்கள் வந்து சரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற ஃபுட்டில் நியூட்ரிஷன் ஃபுட்டாக இருக்கணும், ஹை ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃபுட்டாக இருக்கணும். இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்க முடியும். இவங்களுக்கு நேச்சுரலாகவே பிரெயின் பவர் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு வகையில் நம்ம கொடுக்குற டிப்ரெஷனே வந்து ஜாஸ்தியாக போகிறதுனால அவங்க குழந்தைங்களுக்கு வந்து அதை மறதி மெமரி பவர் வந்து இல்லாமல் இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஜஸ்ட் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னாலே போதும், அதை வந்து ரீகெயின் பண்ணிக்கலாம். ஏன்னா மெமரிங்கிறது தான் வந்து ஒன்று இருக்குது, ஞாபகம் இல்லை மறந்து போயிடுது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ப்ளஸ் நீங்கள் வந்து செல்ஃப் அனாலிசிஸை என்கரேஜ் பண்ணுங்கள். நிறைய குழந்தைங்க தன்கிட்ட எந்த விதமான கேரக்டர் இருக்குன்னு கூட தெரியாமல் எல்லார்கிட்டையும் டாமினேட் பண்ணி ஒரு அக்ரெஷிவ் அது அடம் பிடிக்கிறது, இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர்ஸ் ஏன் வருது, அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு தூண்டி விடுறதுக்கு எது காரணமாக இருந்தது அப்படின்னு அவங்களவே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண சொல்லுங்கள். ப்ளஸ் நீங்கள் ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்து எடுக்கிறத குழந்தைங்க பார்க்கக்கூடாது, நீங்கள் எடுக்கவும் கூடாது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, அது முற்றிலும் தவறுங்க, அதை நீங்கள் எடுக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் வந்து எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு நம்ம உடம்பு தான். உடம்பு வந்து நல்லா கிளியராக இருக்கணும், அதாவது நம்ம கிளாக்ட் இன்டஸ்ட்ரெயின் இருக்கவே கூடாது, கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடாது, இன்டைஜஷன் இருக்கக்கூடாது. இதுக்கு மெயின் ரீசன் எக்ஸசைஸ் செய்யாமல் இருக்கிறது தான். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் பாடியை, அதிகளவு ரொம்ப அதிகளவு தண்ணி குடிக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் நமக்கு தாகம் எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் தண்ணி குடிக்கலாம், தப்பே கிடையாது. ஓவர் ஈட்டிங் இதுவும் நல்லதில்லை, நமக்கு எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடணும். அடுத்தது நம்மளுடைய இந்த ஓவர் ஈட்டிங் எதுக்கு வந்து கொண்டு போய் எங்கே போய் விடும் அப்படின்னா குரானிக் டிசீஸ், அது இதயம் நோய், இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் கொண்டு போய் விட்டுரும். ஸோ நம்மளுடைய பாடி வந்து எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கும்போது பிரெயினும் ஆட்டோமேட்டிக்காக சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஹை ஃபைபர், ஹை ஃபைபர் உள்ள ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கணும். முழு தானிய வகைகள் இருக்குல்லையே அதுவும், ஜங்க் ஃபுட் பக்கம் போகவே கூடாது.
நாஸ்ட்ரல் ப்ரீத் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மெடிடேஷன் பண்ணுறவங்க கம்பல்சரியாக பண்ணுவாங்க. இதை ப்ரீதிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் நாஸ்ட்ரல் வழியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது, மூச்சு விடும்போது ரைட் பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். இதே ரைட் நாஸ்ட்ரல் வழியை நீங்கள் மூச்சு விடும்போது லெஃப்ட் பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஸோ மூணு வகையான எனர்ஜி இருக்குது. ஃபிசிக்கல் எனர்ஜி, எமோஷனல் எனர்ஜி அண்ட் இன்டெலிஜென்ஸ் எனர்ஜி. இந்த எனர்ஜி எல்லாம் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணினாலே போதும். இந்த பாடி வந்து அந்த மூச்சு ரிதம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். டிப்பை, ஃபிங்கர் டிப்பை வந்து நீங்கள் அப்பப்போ சின்னதாக ப்ரெஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா பிரெயின் செல்ஸ் நல்லா ஆக்டிவாக ஒர்க் பண்ணும். இதை வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட பிரெயின் ஒவ்வொன்றும், ஒவ்வொரு நியூரான்ஸும், இந்த நர்வ்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டிப்போட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது இங்கே இங்கே நீங்கள் ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா கூட போதும், டைரெக்டாக அங்கே வேலை செய்யும். ஸோ இது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து இந்த பிட்யூட்ரி கிளான்ஸும் பைனியல் கிளான்ஸ், இது ரெண்டுலேயும் வந்து நிறைய உங்களுக்கு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா தான் ஆக்டிவாக இருக்க முடியும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெருவிரல் இருக்கு இல்லையா, இங்கேயும் நீங்கள் எந்த அளவுக்கு ரப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, ரைட்டு டோ அண்ட் ரைட் தம்ப், அந்த காலுடைய பெருவிரல், அதுவும் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இது நீங்கள் எப்படி நீங்கள் வாய்ஸ் வர்ஸாக கூட பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து சைலன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட. நிறையா பேசுவோம் பட் சைலண்ட்டாக இருக்கிறது மறந்துடும் நமக்கு. ஸோ சைலன்ஸ் வந்து நம்ம எனர்ஜியை சேவ் பண்ணும் ப்ளஸ் பிரெயின் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவியை ஷட் டவுன் பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரம் அதுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி. டிவியை முதல்ல ஷட் டவுன் பண்ணிடணும், மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஸோ எந்த ஒரு மீடியாக்குள்ளேயும் போகக்கூடாது, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும். ப்ளஸ் நம்மளுடைய பிரெயினை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி, பிரெயின் வந்து எப்போவும் ஆக்டிவாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம வந்து சைலன்ஸ் மோடில் போட்டுட்டு அமைதியாக இருக்கணும், கவனிக்கணும். இது வந்து உங்களுக்கு அலர்ட்டாக இருக்கும் மைண்ட், அந்த டைமில் நிறைய ஃபோக்கஸ் பண்ண முடியும், நிறைய அட்டென்ஷன் கெயின் பண்ண முடியும். இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ மைண்ட் ஆப்சென்ட்லேருந்து மைண்ட்ஃபுல்னஸ் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுக்கு பேர் தான் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை தான். எப்படி நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், பர்செப்ஷன், எப்படி யோசிக்கிறோம், எப்படி அனலைஸ் பண்ணுறோம், இது கம்ப்ளீட்டாக சொல்லணும்னா ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருக்கிற ஸ்டேட்டுக்கு நம்மளை கொண்டு போய் விடும். வீட்டில் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறீங்க, இதுவுமே விஷயந்தாங்க. பிரெயின் ஃபுட், பிரெயின் ஃபுட்டாக பார்த்து கொடுக்கணும். அதிகமாக ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கணும். ஃபிஷ், மீன் வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டா தாராளமாக கொடுக்கலாம். என்ன இதில் டாப் லிஸ்ட்டில் இருக்குது பிரெயின் ஃபுட்டில், இது ரெண்டும் கம்பல்சரி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவே கூடாது யாரும். விரதங்கிறதெல்லாம் வந்து செகண்டரி. விரதம் குழந்தைங்களுக்கும் நமக்கும் கிடையவே கிடையாது, தேவையும் இல்லை. நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் வந்து போதும். விரதங்கிறது வந்து நம்ம பாடி கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகணும், அதுக்காக மட்டும்தான். மற்றபடி விரதங்கிற பேரில் ப்ரோட்டீன் ஃபுட்டை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிரெயின் ஆக்டிவாக இருக்கவே இருக்காது. ப்ளஸ் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் லஞ்ச் வந்து அந்த மாதிரியான லஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். ஃபைபர் கண்டென்ட் நிறையா உள்ள ஃபுட்டாக எடுத்துக்கணும், நியூட்ரியஸ் ஃபுட்டாக எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாமே ரியாக்ஷன் காட்டும். நிறைய மெடிகேஷன்ஸ் பக்கம் போகவே போகாதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குருமிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, இந்த மாதிரி ஹர்ப் வகைகளை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ இதுவே போதும், எந்த விதமான மெடிசன்ஸும் தேவையே இல்லை. ப்ளஸ் வந்து குழந்தைங்களுக்கு பால் எப்போவுமே கலந்து கொடுப்பீங்க இல்லையா, அதாவது பாலில் போன்விட்டா, ஹார்லிக்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஜாதிக்காயெல்லாம் கூட பொடி பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிவிட்டு அதில் கலந்து கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது பிரெயினுக்கு. அது மட்டும் இல்லை, ஹார்ட் டிசீஸும் வராமல் தடுக்கும். ஸோ இதெல்லாம் ஹெல்த் டானிக். ஜாதிக்காய் வந்து கலந்து கொடுக்கறது, கொஞ்சம் டர்மரிக் போட்டு கொடுக்கறது, வெள்ளைப்பூண்டை தட்டி போட்டு கொடுக்கறது, அப்புறம் குறுமிளகு பொடி கலந்து கொடுக்கறது, இதெல்லாமே. ஸோ இது வந்து உங்களுக்கு பிரெயின் ஃபுட் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டமில் அதிகமாக ஜங்க் ஃபுட் நம்ம தவிர்த்துட்டாலே போதும். இன்னும் இந்தியா மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தில் நிறைய கொடுத்து வச்சுருக்கோம். நிறையா நமக்கு ஹெர்பு வகையான இயற்கை சம்மந்தப்பட்ட உணவுகள் அதிகமாக விளையிற இடம். ஸோ நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் அந்தந்த சீசனுக்கு உரிய ஃபுட்டாகவே நீங்கள் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆப்பிள் அதிகமாக சாப்பிட்லாம், ரோஸ் வாட்டர் வந்து குடிக்கலாம்,
ரோஸ் வாட்டர் வந்து அப்படியே குடிக்கிறதில்ல, நிறையா ஃபுட்டு ரெசிபீஸ் அதில் வந்து நீங்கள் கலந்து கொடுக்கலாம். ப்ளஸ் அந்த ஜிஞ்சர், க்ளவ்ஸ், சிக்கன், ஆட்டுப்பால், அப்புறம் சோயாபீன்ஸ், இதெல்லாமே நல்ல உணவு பிரெயினுக்கு. விட்டமின் இ உள்ளது, அப்புறம் விட்டமின் ஏ, இதெல்லாமே இன்டெலிஜென்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். சரிங்க, இதெல்லாம் வந்து ஏன் இப்படி பண்ணது, என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட். வேறு ஒன்றும் இல்லை, இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரான்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இதுதான் பாதுகாப்பாக வச்சுக்கும். இப்போது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறனோ அதே அளவுக்கு நம்ம பிரெயின் ஃபுட் எடுத்துக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் யோகாலாம் பண்ணுவாங்க, அதில் முக்கியமான விஷயம் சிரசாசனா. ஸோ சிரசாசனா பண்ண முடியாதவங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நம்ம கட்டிலில் வந்து படுத்துட்டு தலைப்பகுதி மட்டும் கீழே இருக்கிற மாதிரி ஒரு 2 செகண்ட், ஒரு 2லேருந்து ஒரு 5 செகண்ட் மட்டும் இருந்தால் போதும். இந்த டைமில் இப்படி இருக்கும்போது என்ன ஆகும், இந்த பிளட்டு இருக்கு இல்லையா அது வந்து நல்லா தலைக்குள்ளே போய் அந்த பிரெயினில் போய் நல்லா அதை சுறுசுறுப்பாக்கிவிடும், ஆக்டிவாக பண்ணும். ஸோ இது வந்து டீப் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கும். நிறைய பேர் ஸ்விம்மிங் பண்ணுறவங்க பாருங்கள், எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட ப்ரீதிங்கை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ நீருக்கடியில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட மூச்சை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறீங்களோ அது கூட உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இன்னும் ரீடென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சதும் நேற்று என்ன நடந்ததுன்னு 2 செகண்ட் உட்காந்து ரீடென்ஷன் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி தூங்க போகிறப்போ நீங்கள் 2 செகண்ட் உட்காந்து அமைதியாக உட்காந்து இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம டெய்லி நம்ம லைஃப்பில் மார்னிங்கிலிருந்து இப்போ தூங்குற வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு 2 செகண்ட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா போதும். இது ரீடென்ஷன் பவரை ப்ராக்டிஸ் மூலமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஐக்யூ லெவல் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10 பாயிண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு ஈஸியான வேலை நம்ம எப்போவும் பண்ணிகிட்ருக்கிற வேலை தான் மியூசிக். இந்த மியூசிக் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது நீங்கள் மோட்டிவேஷ்னல் மியூசிக்காக இருக்கணும், இன்ஸ்பிரேஷனல் மியூசிக்காக இருக்கணும். இந்த சோக பாடலெலாம் கேட்டுட்டு நீங்கள் உங்களை திரும்பவும் டிப்ரெஷன் மோடு கொண்டு போயிடக்கூடாது. ஸோ பிரெயின் ஸ்டெல்ஸ் செல்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் மோட்லேருந்து உங்களை கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகணும் அப்படின்னா இந்த சவுண்டு பாத், அதாவது அந்த மியூசிக் கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் கம்போஸ் பண்ணலாம் மியூசிக்கை, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணலாம். அப்புறம் இதெல்லாமே மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆக மொத்தம் யோகா ப்ராக்டிஸ்லேருந்து ப்ரீதிங் டெக்னிக்ஸ் இருக்குது, மெடிடேஷன் இருக்குது, விஷுவலைசேஷன் இருக்குது, அதாவது நீங்கள் உங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் நல்ல விதமாக இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். நிறைய நம்ம கண்ணில் கனவு காணணும் விஷுவலைசேஷன். ஸோ கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கு. ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், பிரெயின் ஃபுட்டு, இதெல்லாமே உங்களோட பிரெயினை சூப்பர் பிரெயினாக மாற்றுறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா குழந்தைங்களை வந்து நம்ம படிக்க வைக்கிறோங்கிற பேரில் ஃபுல்லாக போட்டு டம்ப் பண்ணிடவே கூடாது. மெமரைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அவங்களோட பிரெயின் அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருந்ததுன்னா அவங்க ஒரு விஷயத்த நீங்கள் சொன்னால் போதும் அவங்க படப்படப்படன்னு அவங்களுக்கு வேணுங்கிறத எல்லாம் கற்றுக்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணுறீங்க குழந்தைங்கள, உங்களுக்கு அவங்க கூட இருந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த சில ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, தேங்க்யூ.